நேற்று ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டியின் போது ராஜஸ்தான் வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் நடந்து கொண்ட விதம் பல்வேறு விமர்சனங்களையும் சந்திச்சிருக்கு. நேற்று சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியின் தொடக்கத்தில் கடைசி நொடி வரைக்கும் விறுவிறுப்பா போச்சு. இந்த வருஷம் ஐபிஎல் தொடரின் செகண்ட் ஆஃப் போட்டியில் எந்த ஒரு போட்டியும் பெரிய அளவில் அதிக ரன் போட்டியாக நடைபெறாத நிலையில் நேற்று ரெண்டு டீம்களும் அதிக ரன்களை குவிச்சு சிக்ஸர் மற்றும் பவுண்டரி மலைகளை பொழிஞ்சாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிஎஸ்கே டீம் ருத்ராஜ் கேக்வாட்டின் சதம் காரணமாக 189 ரன்கள் எடுத்துச்சு. அதன் பின்னால் கிளம்பறங்கின ராஜஸ்தான் டீம் ரொம்ப ஈஸியாக 17.3 ஓவருக்கெல்லாம் 3 விக்கெட் மட்டுமே பறி கொடுத்து 190 ரன்கள் எடுத்து வின் பண்ணி இருக்கு. நேற்று ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக சிஎஸ்கே டீமின் ஓப்பனிங் வீரர் டூப்ளேசிஸ் 25 ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாரு. டூப்ளேசிஸ் ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவர். இவருக்கு வயசு அதிகம் என்பதனால உடலில் பல இடங்களில் காயம் இருக்கு. முக்கியமாக இதுக்கு முன்னால் விளையாடிய ஒரு சீசனில் இவருக்கு தலையில் கூட அடிபட்டுச்சு. இந்த காயத்துக்கு பின்னால் தனக்கு அடிக்கடி கழுத்து வலி ஏற்படுவதாகவும் டூப்ளேசிஸ் சொல்லியிருந்தார். அதே போல கொல்கத்தாவுக்கு எதிரான கடந்த லீக் போட்டியிலையும் கூட இவர் கீழே விழுந்தபோது கடுமையாக காயம் ஏற்பட்டது. கழுத்திலையும் காலையும் காயம் ஏற்பட்டது. இதில் டூப்ளேசிஸ் காலில் இருந்து ரத்தம் வந்ததும் கூட குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் நேற்றைய போட்டியின் போது டூப்ளேசிஸ் ரொம்பவே அதிரடியாக பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார். ருத்ராஜ் தொடக்கத்தில் வேகம் எடுக்க முடியாமல் தடுமாறிய போது டூப்ளேசிஸ் தான் அதிரடி காட்டினாரு. இந்த நிலையில் முஸ்தபிசூர் ரஹ்மான் ஓவரில் டூப்ளேசிஸ் ரன் ஓடும்போது அவருக்கு மறுபடியும் காயம் ஏற்பட்டிருக்கு. டூப்ளேசிஸ் ரன் ஓடும்போது அவரை மறைக்கும் விதமாக முஸ்தபிசூர் ரஹ்மான் நின்றிருக்காரு. இதனால் அவர் மீது டூப்ளேசிஸ் வேகமாக மோதி காயமடைஞ்சாரு. வேகமாக போன டூப்ளேசிஸ் முஸ்தபிசூர் ரஹ்மான் முதுகில் மோதினார். முஸ்தபிசூர் ரஹ்மான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காமல் நகர்ந்துட்டே இருந்ததுனால டூப்ளேசிஸ் அவர் மீது மோதி கீழே விழுந்தார். இதில் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டது. டூப்ளேசிஸ் ஏற்கனவே பல தடவை கழுத்தில் காயமடைஞ்சிருக்காரு. எனவே அவர் கழுத்து வழியால் அவதிப்பட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நேற்று முஸ்தபிசூர் ரஹ்மான் செஞ்ச காரியத்தினால டூப்ளேசிஸ் துடிச்சு போயிட்டாரு. கழுத்தில் வழியால் பாதிக்கப்பட்டவர் முஸ்தபிசூரை பார்த்து ஏன் இப்படி பண்ணுறீங்க என்பது போல முறைச்சாரு. இதுக்கு முஸ்தபிசூர் மன்னிப்பு கேட்பது போல தலையாட்டினாரு. இதுக்கு முன்னாடியும் கூட முஸ்தபிசூர் இதே போல செஞ்சிருக்காரு. சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியின் போது ரோஹித் சர்மா ஒரு தடவை ரன் ஓடும்போது அவரை தடுத்து அவர்கிட்ட மோதியிருக்காரு. தோனியை இப்படி தடுக்க முயற்சி பண்ணி தோனிக்கிட்ட பெரிய அடி வாங்கினாரு. வேண்டும்னே பேட்ஸ்மென்களை ரன் ஓட விடாமல் ரன் அவுட் செய்ய வேண்டும் என்பதற்காகவே முஸ்தபிசூர் இப்படி பாதையில் நிற்கிறதும் வழக்கம். நேத்தும் இதே போல ஒரே இடத்துல நிற்காமல் இவர் பேட்ஸ்மேனை தொந்தரவு செஞ்சதுனால டூப்ளேசிஸ் காயம் ஏற்பட்டது. முஸ்தபிசூரின் இந்த செயலை இன்டர்நெட்டில் நெட்டிசன்கள் பலரும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.